அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த முறையில் ஒரு பெண்ணுடைய கருப்பையுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய பீரியட்ஸ் டைமில் அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகள் தான். ஏன்னா நம்மளோட இந்த 14 வருட அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் எல்லா பெண்களுமே குழந்தை பாக்கியத்துக்காக வரக்கூடிய பெண்கள் வந்து முக்கியமாக சொல்கிற விஷயம் வந்து, டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் வந்தாலே அழுக வந்துடுது, எனக்கு வந்து இந்த தடவையாவது தள்ளி போயிடாதா அப்படின்னு நினச்சி நான் ஒவ்வொரு பீரியட்ஸ் டைமையும் அழுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து, இந்த மாதம் நீங்கள் அழுதிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த 2 பீரியட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறது. என்ன காரணம்னா, ஒவ்வொரு பீரியட்ஸ் டைம்லையும் தான் நமக்கு அடுத்தடுத்த மாதத்திற்கான கருமுட்டையோடைய வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால பீரியட்ஸ் டைமுங்கிறது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அந்த டைமில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், ஏன் நம்ம வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப ஹெவியான ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பண்ணக்கூடாது, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப வெயிட் எல்லாம் தூக்குறோம். நம்ம இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ண முடியாது, ஒர்க்குக்கு போகிறோம், நிறைய பேர்த்த பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லகுவான வேலைகளாக இருக்கும் பட்சத்தில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதே ஹெவியான ஆக்டிவிட்டீஸ் நம்ம பீரியட்ஸ் டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிறைய துணி துவைக்கிறது, அதே மாதிரி பெட்ஷீட் துவைக்கிறது, ஒட்டடை அடிக்கிறது, வீட்டை போட்டு வலிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அந்த கருப்பை தசைகள் வந்து அந்த இடத்துல ரொம்ப இளக்கமாக இருக்கும். அது வந்து கருப்பை இறக்கத்துக்கு காரணமாக அமையும். அதனால தான் பீரியட்ஸ் டைமில் வந்து பெண்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு விஷயம், அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்து உட்கார வச்சுருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பாடி இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ யாராவது அவங்க கூட வந்து கம்யூனிகேஷனில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நோய் தொற்று உருவாயிடக்கூடாது, கிருமி தொற்று வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பெண்கள் அந்த காலகட்டத்தில் தனியாக அமர வைக்கப்பட்டார்கள். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகத்தான். அதே மாதிரி அந்த நேரத்தில் குளிக்கக்கூடியது கூட நம்ம பாட்டிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சள் மாவிலை வேப்பிலை சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு நம்மளை குளிக்க வைப்பாங்க. அது நமக்கு கிருமி தொற்று வரக்கூடாதுங்கிறதுக்காக. இதெல்லாம் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணலாம், ஈஸியான விஷயங்கள் தானே. அப்போ உணவில் என்னென்ன சாப்பிடக்கூடாது, ஏன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் தான் நமக்கு வந்து நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். நிறைய உப்பு சாப்பிடணும் போல தோணும், உப்பு கலந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கணும்னு தோணும், நிறைய ஊறுகாய் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸு, ஆயில் ஃபுட்ஸு, மைதா சம்மந்தமான உணவுகள் நிறைய எடுத்துக்கிறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் அந்த நேரத்தில் நிறைய சாக்லேட் சாப்பிட்றாங்க, நிறைய ஸ்வீட் டெண்டன்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றாங்க, மில்க் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் அந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த கனிமப் பொருள் என்ன பண்ணுதுன்னா கருப்பையை சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதனால் அந்த பீரியட்ஸ் டைமில் பெயின் வருது. இன்னும் நம்ம பார்த்தோன்னா, இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து ரத்தம் வந்து கீழ் நோக்கி போகணும். அப்படி கீழ் நோக்கி போகாமல் அந்த ரத்தம் மேல் நோக்கி போயிட்டு நமக்கு அது வந்து இரத்த கட்டிகளாக மாறுது, சாக்லேட் சிஸ்டின்னு சொல்வோம். இதையெல்லாம் நமக்கு அந்த நேர காலகட்டத்தில் பீரியட்ஸ் டைமில் நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தமும், நமக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களும் காரணமாக அமையுது. ஸோ உங்கள் பிரெயினோடைய எனர்ஜியை குறைக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கக்கூடாது. நிறைய நான்வெஜ்ஜஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரெயின் எனர்ஜி கம்மி ஆகிடும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை எலிவேட் பண்ணி நம்மளை அதிகமாக கோவப்பட வச்சு, இரிட்டேட் பண்ண வச்சு நம்ம கருப்பையில் நிறைய நோய்களை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, நிறைய கீரை வகைகள் எடுத்துக்கோங்க, அந்த நேரத்தில் நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க, உலர்ந்த பழங்கள், அத்திப்பழம், உலர்திராட்சை, பேரிச்சம்பழம், இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். நிறைய வைட்டமின் சி சத்துள்ள பழங்கள் எடுத்துக்கலாம், எலுமிச்சைப்பழ ஜூஸ் குடிக்கலாம், ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம், சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை பழங்களாக எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் நிறைய மாதுளம் பழம் சாப்பிடலாம், ஏன்னா அந்த நேரத்தில் தான் நமக்கு கருமுட்டையோட வளர்ச்சி நல்லாயிருக்கும்னு சொல்கிறதுனால ஃபோலிக் ஆசிடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மாதுளையில் நிறைய
சத்துக்கள் இருக்குது. ஸோ மாதுளம் பழம் ரெகுலராகவே அந்த பீரியட்ஸ் டைமில் ஒன்று ஒன்று கொடுக்கலாம். அந்த பீரியட்ஸ் டைமில் முடிஞ்ச வரைக்கும் மனசு அமைதியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பல நோய்கள் உருவாகிறத நம்மளால் தடுத்துக்க முடியும். நிறைய தாய்மார்கள் வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து வெந்தயத்தை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருள் கனிமப்பொருள் வந்து டயோஸ்ஜெனின் அப்படிங்கிற ஒரு பொருள். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருப்பையை சுருங்கி விடக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தி ரத்தத்தை வந்து நல்லா வெளிப்படுத்தும். அந்த மாதிரி வெந்தயத்தை எடுத்துக்கும் பொழுது பீரியட்ஸ் டைமில் பெயின் வரத நம்மளால் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு குறிப்புகளை நம்ம பயன்படுத்தி பீரியட்ஸ் டைமில் பெயினும் இல்லாமல் இருக்கணும், மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், தேவையில்லாததை சாப்பிடக்கூடாது, கண்டிப்பாக எது இதெல்லாம் சாப்பிடணுமோ நிறைய கால்சியம் சத்து, இரும்பு சத்து, நிறைய புரதச்சத்துள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய கருப்பை வந்து நம்மளோட ரீப்ரொடக்டிவ் பீரியட் ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.